வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 15/3/2023 சுபகிருதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:23. கரணம் 6:00 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 3:24 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:36 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று அதிகாலை 4:36 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:23 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் ரோஹிணி. மேஷராசி நேயர்களே, வாழ்க்கை துணையுடன் மனக்கசப்புகள் வந்து நீங்கும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். நட்பு வட்டாரத்திடம் நிதானமாக செயல்படவும், மாற்றங்கள் ஏற்படும், புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும், மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மேன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி மனக்கசப்புகள் நீங்கும், பரணி மாற்றம் உண்டாகும். கிருத்திகை ஒத்துழைப்பான நாள். ரிஷபராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும், மற்றவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை மேன்மையான நாள். ரோஹிணி பொறுமையுடன் செயல்படவும், மிருகசிருஷம் அலைச்சல்கள் கூடும். மிதுன ராசி நேயர்களே, நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும், எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் மேன்மையான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் நினைத்தது நிறைவேறும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மிருகசிரேஷம் ஆர்வமான நாள். திருவாதிரை ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும். கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தன்னம்பிக்கை மேலோங்கும். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மாற்றம் ஏற்படும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் வளமான நாள். பூசம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஆயில்ய மாற்றங்கள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களை, உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுற்று வட்டாரத்தின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், பூரம் நெருக்கம் ஏற்படும். உத்திரம் கௌரவங்கள் கூடும். கன்னிராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பொருள் வரவுகளில் மாற்றங்கள் உருவாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் வேளமான நாள். ஹஸ்தம் பேச்சுக்களை குறைக்கவும். சித்திரை நெருக்கம் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களை, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆர்வமான நாள். எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை மனக்கசப்புகள் நீங்கும். சுவாதி அனுபவங்கள் கிடைக்கும். விசாகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களை, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வழக்கு விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களினால் லாபங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் நீங்கும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தேகநலன் சீராகும். ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உற்சாகம் உதவிகள் கிடைக்கும். மனுஷம் கடமைகள் கூடும். கேட்டை நிதானம் தேவை. தனுசு ராசி நேயர்களை, பிள்ளைகளிடம் தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து நீங்கும். மேலதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படவும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் நீங்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் 6 நிறம். மூலம் உதவிகள் கிடைக்கும். பூராடம் நினைத்தது நிறைவேறும். உத்திராடம் கடமைகள் மேலோங்கும். மகர ராசி நயர்களே, வியாபாரத்தில் நிதானம் தேவை. பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை உண்டாகும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் வளமான நாள். திருவோணம் சிந்தனைகள் கூடும். அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். கடமைகள் கூடும். ஒத்துழைப்பான நாள். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம். அவிட்டம் மகிழ்ச்சியான நாள். சதயம் நிம்மதி ஏற்படும். புரட்டாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மீனராசி நயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆர்வமான நாள். கௌரவங்கள் மேலோங்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். கவலைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம். புரட்டாதி நல்ல முடிவுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி ஆர்வமான நாள். ரேவதி யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்.